நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது புதியகம் ருசிக்கலாமாங்க நவராத்திரி ஸ்பெஷலில் ஒவ்வொரு நாளும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நவராத்திரியுடைய 6வது நாளை அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கும் வழக்கம் போல நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் மற்றும் பிரசாதங்களோட வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இன்னைக்கு நம்ம 6th டே வந்தாச்சு. எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பிரசாதம் எங்களுக்காக சொல்ல போறீங்க? மாலாடு. ஓகே. மாலாடுங்கிறது வந்து பயட்டம்பருப்பை வறுத்தும் பண்ணுவா, பச்சை பயிர் வறுத்தும் பண்ணுவா, ஆர் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலைன்னா உடச்ச கடலைன்னு சொல்லுவாள். அது அதை இது எல்லாமே ஹெல்தி இதுதான். அந்த மாலாடும் இன்னைக்கு பண்ண போகிறோம். நம்ம பொட்டுக்கடலை வச்சு, உடச்ச கடலை வச்சு, அண்ட் கருப்பு கடலை சுண்டல். ஸோ ரெண்டுமே ஹெல்தி வெர்ஷன். ஆமாம். ஸோ சுண்டலை முதல்ல வேக போட்டுடலாம். சரி. நல்லா வெந்நீர் விட்டு ஒரு 8 hours ஊற வச்சுருக்கோம். உப்பு கொடுங்கம்மா. ஒன் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மூடி இதை வந்து இன்னும் ஒரு 8 whistles 10 whistles வாங்கலாம். இது ஒன்றும் குழச்செல்லாம் போகாது. இப்போ மாலாடுக்கு வேணுங்கிறது மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பால் கொடுங்க. பொட்டுக்கடலை மாவு பவுடர் பண்ணியிருக்கோம். இது இது கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்கும்னா வெறும் வெப்பச்சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் ஆற விட்டு பொடி பண்ணேன்னா நல்லா ஜோராக பவுடர் ஆகிடும். இது 200 grams பொட்டுக்கடலை. ஓகேம்மா. இதுக்கு 150 grams சுகர். அது நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து இது 1 cup இருந்தால் இது 3/4 cup இருந்தால் போதும். ஓகேம்மா. ஏலக்காய் பொடி, அதாவது பச்சை கற்பூரம் பொடி வந்து உங்களுக்கு ரவா லாடுக்கு போடலாம். மாலாடுக்கு வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான். என்ன 1 teaspoon கிட்ட போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தாங்கும். நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ராஜ மாதங்கி பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ ராஜ மாதங்கி அப்படின்னா அவள் வந்து லலிதாம்பிகையோட கரும்பு வில்லுலேருந்து தோன்றினவள். அதனால் அவளுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல கரும்பு பச்சை கலரில் இருப்போம். கையில் வீணை இருக்கும். அதாவது சரஸ்வதிக்கு தானே வீணை இருக்கும் கேட்டேன்னா, ராஜ மாதங்கிக்கும் கையில் வீணை இருக்கும். அவள் கையிலையும் கரும்பு வில்லு இருக்கும், பாசாங்குசம் இருக்கும். ஸோ இவள் வந்து லலிதாதேவியோட படைகளில் இவளும் ஒரு மந்திரியாக இருந்தவோ. இவளை பிரார்த்தனை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, படிப்புனால உசந்த பதவி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம். அதாவது எப்படி வேணால் நம்ம உசந்த பதவி அடையலாம், ஆனால் நம்ம படித்து நல்ல ஒரு ஒரு அறிவு இதோடு ஒரு நல்ல பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாளாம் ராஜ மாதங்கியை வந்து வர்ஷிப் பண்ணினா நல்லா படிப்பு வரும். ஓகே. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. படிப்பு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கலைகள் எல்லாமே அவளை இது பண்ணுறதுனால எல்லா விதமான கலைகளும் ராஜ மாதங்கியை வர்ஷிப் பண்ணுறதுனால வரும். அதாவது தசமக வித்யா அப்படின்ற ஒரு இது உண்டு. 10 வித்யாக்கள். அதை நீங்கள் தசம்னாலே 10, அதாவது இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கெல்லாம் தான் அது தெரியும். அந்த தசமக வித்யாவில் வரவா எல்லோரும் தான் நான் இன்றைக்கி சொன்ன வரிசையாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறவா எல்லாருமே. அது இந்த ராஜ மாதங்கியும் ரொம்ப முக்கியமான ஒரு அம்பாள். ஓகே. ஸோ இது கலந்து வச்சிட்டோம். ஸோ இப்போது இதை வச்சுருப்போம். இந்த நெய் விட்டு, நெய் வந்து 200 grams எவ்வளோ மாமி தேவையாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 grams நெய் நிச்சயமாக வேணும். அதுதான் பைண்டிங்மா இதுக்கு. ஓகேம்மா. முந்திரி பருப்பு கொடுங்கம்மா.
இது நல்லா சிறக்க வறுத்து இந்த நெய் கொஞ்சம் சூடாரில் விட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதே பிடிச்சிடணும். ஓகே, எல்லா லட்டுமே அப்படிதான் ஆறினா அதுக்கப்புறம் எதுவுமே பிடிக்க வராது. பச்சை தனியாக ஆறினா தான் பிடிக்க முடியும்னா அப்புறம் ஸ்பூனால் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது. இதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு தான் இந்த நாளில் நிறைய பேர் யாருக்கும் சூடு தாங்க மாட்டேங்கிறது இதெல்லாம் யாரால இருக்கு நம்ம கடையிலே வாங்கிடலாம் என்ன மாதிரி சில பழைய கிராகிகள்லாம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தான் இங்கே சூடு பொறுக்க பொறுக்க பிடிச்சிடுவீங்களே. அம்பாள் நைவேத்தியம்ன்றதே எப்பயுமே சாமி நைவேத்தியம் வரைக்கும் வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறது வந்து உச்சிதமே கிடையாது. எதுவுமே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது வச்சு அதில் ரெண்டு சக்கரை ஏலக்காப்படி போட்டு நைவேத்தியம் பண்ணலாமே ஒழிய கடையிலேருந்து வாங்கிறத வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ நான் முந்திரி பருப்பு செவந்திருத்தோம், இது கொஞ்சம் நிச்சயமாக சூடாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு கரண்டியாலேயோ இல்லை அதான ஒரு ஸ்பூனாலேயோ கலந்துக்கோங்க. ஓகே, ஆனால் இது வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டு. இது வந்து கெட்டும் போகாது, குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. உடச்ச கடையில் வந்து ரிச் ப்ரோட்டீன், அதில் நம்ம நிறையா முந்திரி பருப்புலாம் வேறு. இதில் இன்னொரு ஒரு ஹெல்தி வெர்ஷன் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாலட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து உடச்சக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரையும் வந்து பொடிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோடு சேர்த்து நம் ஏலக்காத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நெய் நல்லா உருக்கி, நெய் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவு உருக்கி அதில் வந்து முந்திரியை வந்து வறுத்து அந்த நெய்யை வந்து இப்போ அந்த மாவில் விட்டு கிளறி லட்டுவாக பிடிச்சிட்ருக்காங்க. இதை வந்து என்ன அந்த மாதிரி நல்லா நெய்யை விட்டு பிடிச்சிட்டு 1 ஃபுல் டே வச்சுட்டு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்துட்டு நீங்கள் பேக் பண்ணி யூஎஸ் காமிச்சிடலாம் கூட உடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது போல. அப்படியே போகும். ஓகே, ஏன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடுறது இல்லையா, அதனால் அது உடையாது. மாலாடு அழகாக ரெடி ஆகிடுதுப்பா, எதுவும் ப்ரெஷர் இறங்கிடுது. எப்படி வெந்துட்டுருக்கீங்களா? ஒரு நல்லா ஒரு 8 விசில் வாங்கினோன்னா இந்த மாதிரி குவாஷெல்லாம் வந்துடும். இதில் போய் வேகிறதுக்குன்னு சோடா பூலாம் போடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதே இல்லை. ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஓகே, கடுகார ஸ்பூன், கோவிலெல்லாம் பார்த்தேன்னா மெயினாக இந்த சுண்டல் தான் பண்ணுவாள். ஆமாம், நம்ம இந்த சுண்டலுமே வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் பண்ணணும், பட் நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம். சரி, அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் இந்த கருப்பு கடலையை வந்து எல்லோரும் அம்பாளுக்கு நவராத்திரியில் நைவேத்தியம் பண்ணுவாள். ஓகே, நெட்டது நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். இருந்தாலும் அது ஏதோ ஒரு இதில் ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு அதுக்கு அன்றைக்கி இந்த கருப்பு கடலை தான் பண்ணுறதுன்னு எல்லோரும் வழக்கத்தில் வச்சுட்டுருக்கா. ஓகே, பெருங்காயம் எப்படிமா?
காரப்பொடி, சுண்டல இதில் போட்டுடலாம். ஓகே, பழக்கம் போல் கொஞ்சம் உப்பு. ஏன்னா அந்த தண்ணி வடிகட்டுறது இதில் இருக்கிற உப்பு கொஞ்சம் போயிடும். அதனால தான் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இந்த சுண்டலுக்கு எப்பயுமே ஒரு தனி டேஸ்ட், ஒரு மணம், ஆமாம் அதெல்லாம் உண்டு. ஸோ இது ரெடி ஆகிட்டு அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். ஓகே, ஸோ கருப்பு சுண்டல் வழக்கம் போல் நல்லா ஊற வச்சு அது ஒரு 8 விசில் விட்டு அது ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் தாளிச்சிருக்காங்க. எண்ணெய் விட்டாங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணாங்க, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சு அந்த சுண்டலை சேர்த்து அதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி பரிமாறியிருக்காங்க. ஸோ என்னுடைய பிரசாதமான மாலாடுவும் கருப்பு சுண்டல். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி 6th டே சூப்பராக வந்து ரெண்டு ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஷ்யூ தாராளமாக போட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பைட்டுக்கே காஷ்யூ வந்துட்டு அவன் பொட்டுக்கல்ல. உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கும் போதே சாப்பிட்ற ஒரு ஐட்டம் அது. இது வேர்க்கல்லாம் அப்படியே சாப்பிட்றத விட பொடிச்சு ஒரு சுகரோடு சாப்பிட்ற காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூப்பராக லட்டா பிடிச்சி கொடுத்தது வேறு லெவல்மா. அண்ட் உண்மைக்கே இது வந்து லட்டா பிடிக்கிறது மட்டும்தான் பெரிய டாஸ்க்கு. அதுவுமே நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் சொன்னீங்க. அண்ட் அது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்படியே இருக்கணும். சூப்பர்மா. அட்டகாசமாக இருக்கு. எப்போவுமே சுண்டல் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து வேக வச்சிடுறீங்க, அந்த சீக்ரெட் மட்டும்தான் தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூம்மா. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நவராத்திரியுடைய 6th டேவும் மாமி வழக்கம் போல் சிறப்பாக பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.